அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய மாமியார் வீட்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் சகுந்தலா கண்ணன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு கிளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுவும் லைசாலோட எண்ணெயை மட்டும் பயன்படுத்தி 15 மேற்பட்ட டிப்ஸை நாம் பார்க்க போகிறோம். அதில் ஒன்று தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். என்னோட வீடியோவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வைப்ஸ் காட்டன் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்மக்கிட்ட இருக்கிற நார்மல் காட்டன் கிளாத்து எதாக இருந்தாலும் சரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நாம் க்ளீன் பண்ணுறதுக்கு லைசாலோட இந்த எண்ணெய் தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எந்த எண்ணெய் கிடைச்சிருக்கோ அந்த எண்ணெயை நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணலாம். இப்போ நான் இன்னைக்கு எடுத்துக்கிட்டது என்ன வந்து மஸ்டர்ட் ஆயில், அதாவது கடுகெண்ணெய் தான் நான் இன்னைக்கு யூஸ் பண்ணுறேன். எப்போவுமே மோஸ்ட்லி நான் க்ளீன் பண்ணுறதுக்கு கடுகெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் நான் இன்னைக்கு கடுகெண்ணெய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் கோகனட் ஆயில் நான் காட்டுறேன். உங்ககிட்ட எந்த எண்ணெய் இருக்கோ நீங்கள் அந்த எண்ணெயை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாம் லைசால் எந்த அளவுக்கு எடுத்துக்கலான்னா 2 நம்ம லைசால் எடுத்துக்கிட்டோமா அதே அளவுக்கு நம்ம ஆயிலும் எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம க்ளீன் பண்ணுற பொருளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணணும். இன்றைக்கி நான் வந்து ஈவனாக நான் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த லைசாலும் எண்ணெயும் நல்லா மிங்கிள் ஆகிற மாதிரி நம்ம கலக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த காட்டன் கிளாத் எடுத்துக்கலாம். நாம் இன்றைக்கி க்ளீன் பண்ணுற பொருள் என்னென்னா பாத்ரூம் டோர், அதாவது உள்பக்கமாக நம்ம தண்ணி அதிகமாக படப்பட இந்த மாதிரி வந்து உப்பு அழுக்கு எல்லாமே படிச்சிருக்கோம். இதை தான் நாம் இன்றைக்கி க்ளீன் பண்ண போகிறோம். அதுவும் எந்த ஒரு தண்ணி எதுவுமே நம்ம யூஸ் பண்ணாமல் லைசாலும் ஆயிலும் மட்டும் மிக்ஸ் பண்ணி வச்சதை பயன்படுத்தி நம்ம இன்றைக்கி க்ளீன் பண்ண போகிறோம். கையிலேயே கேமரா வச்சு நான் க்ளீன் பண்ணிட்டு இருக்கனால கொஞ்சமாக ஷேக் ஆகிட்டுருக்கு, நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ காட்டன் கிளாத் எடுத்து நீங்கள் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மூழ்கிற அளவுக்கு நல்லா நம்ம நல்லாவே நம்ம டிப் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் தொட்டு தொட்டு கூட நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம அந்த உப்பு கரை எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். நம்ம லைசாலும் எண்ணெயும் பயன்படுத்துறதுனால ஏதாவது அலர்ஜி ஏற்படுமான்னு பார்த்தீங்களா, எதுவுமே கையில் ஏற்படாது. நார்மலாக நீங்கள் எப்படி தண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணுறோமோ அதே போலவே இதுவுமே யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு க்ளீனாக வந்து நமக்காகும், கையில் எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் ஏற்படாது. இந்த மாதிரி நீங்கள் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்ச உடனே நம்ம ஒரு ஸ்க்ரப் எடுத்து நல்லா தேய்ச்சோமா அதில் இருக்கிற உப்பு கரை எல்லாமே உடனே வந்துடும். நாம் இதை ஊற வைக்கணும், நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும் அப்படிங்கிறது எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு முன்னாடியே நான் தேய்ச்சி காட்டுறேன் பாருங்கள். அந்த கிளாத்து தேய்ச்ச உடனே பாருங்கள் அந்த சேஞ்ச் எப்படி ஆகுது. தண்ணி ஊற்றினாலும் சேஞ்ச் ஆகும் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே சேஞ்ச் தெரியும். அதே போல் சூப்பராக க்ளீன் ஆகும். ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டீங்களா கூட அடுத்தடுத்த டைம் இதை மட்டுமே தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு சூப்பராக க்ளீன் ஆகும். இப்போ பாருங்கள் நான் ஒரு ஸ்க்ரப் வச்சு நான் உங்களுக்கு தேய்ச்சி காட்டுறேன். இந்த ஸ்க்ரப்பு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் தேய்ச்சதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள், அந்த ஸ்க்ரப்பில் அப்படியே அந்த உப்புக்கரை எல்லாமே ரிமூவ் ஆகி நமக்கு அந்த ஸ்க்ரப்லேயே வந்துடும். நம்ம வந்து தண்ணி ஊற்றி கூட நம்ம க்ளீன் பண்ண போகிறதில்ல. இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அந்த ஸ்க்ரப்பை காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் நான் நாலு தேய் தேய்ச்சிருப்பேன், எப்படி க்ளீன் ஆகிடுச்சின்னு. கேமரா வந்து கையில் இருக்கிறதுனால சேக் ஆகிட்டே இருக்குது. நம்ம தேய்க்க தேய்க்க அந்த டோர் வந்து ட்ரை ஆகணுச்சுன்னா நீங்கள் திரும்ப நீங்கள் டிப் பண்ணி அதை வந்து திரும்ப நீங்கள் வந்து அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்க்ரப் வச்சு நல்லா தேய்ச்சோமா அதில் இருக்கிற உப்பு கரை எல்லாமே ரிமூவ் ஆகி வந்துடும். இப்போ நான் தேய்ச்சதுக்கப்புறம் அங்கே பாருங்கள் எல்லா உப்பு கரையும் பாருங்கள் அந்த ஸ்க்ரப்லேயே வந்துடுச்சு. இந்த மாதிரி தேய்ச்சா மட்டுமே போதும், நம்ம மணிக்கணக்காக உட்காந்து ஊற வச்சு நம்ம தேய்க்கணும் அவசியம் இல்லை. இப்போ தேய்ச்சதுக்கப்புறம் வேற ஒரு காட்டன் கிளாத் எடுத்து இல்லைனா வேஸ்ட் துணி எடுத்து நீங்கள் என்ன பண்ண நல்லா தொடச்சி எடுத்துருங்க. நீங்கள் அப்படியே நீங்கள் ட்ரையான துணியிலையும் தொடச்செடுக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் நல்லா தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு நல்லா புளிஞ்சு எடுத்துகிட்டு நீங்கள் அந்த வெட் கிளாத்லேயும் நீங்கள் என்ன பண்ணலான்னா தொடச்சி எடுத்துட்டால் நம்மளுடைய டோர் வந்து நல்லா பளிச்சுன்னு க்ளீனாக வந்துடும். நான் டோரில் வந்து ஒரு பக்கம் மட்டும்தான் க்ளீன் பண்ணியிருக்கேன், இன்னொரு பக்கம் நான் க்ளீன் பண்ணலை. பாருங்கள் நான் ரெண்டுக்கான டிஃப்ரெண்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் நான் டோர் ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறமும் நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ காட்டுறேன் பாருங்கள், ரெண்டு பக்கம் உள்ள டிஃப்ரெண்ட்டை க்ளீன் பண்ண இடம் பாருங்கள் புதுசு போல் இருக்குது, க்ளீன் பண்ணாத இடம் பாருங்கள் அப்படியே உப்பு படிஞ்சிருக்கு. நீங்கள் இந்த மெத்தேடை மட்டும் பயன்படுத்துனீங்களா உங்களுடைய டோர் எப்போவுமே புதுசு போலவே இருக்கும். டோரை நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மெத்தடை ஒரு டைமாவது வீட்டில் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.